ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு யெட் அனதர் வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். அண்ட் நான் உங்கள் ஏபிஜே. ஸோ நீங்கள் அவளுடைய எதிர்பார்த்து கொடுத்த WCC3-ஓட அப்டேட் வந்துட்டு வந்துருச்சு நண்பர்களே. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருந்தோம், ஸோ அக்டோபர் 26th or 27th வந்துட்டு அப்டேட் வந்துடும் சொன்னோம். அக்டோபர் 19th வந்துட்டு போட்ட வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தோம். அதாவது என்னன்னா வந்துட்டு அக்டோபர் 26th அப்டேட் வரும்னு சொன்னோம். ஸோ சொன்ன மாதிரி அக்டோபர் 26th வந்துட்டு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நைட் இப்போ 10:20 தான் வந்துட்டு, அதாவது 20:25 அப்புறமா தான் வந்துட்டு பிளே ஸ்டோரில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ மோர் T20 வேர்ல்டு கப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்துட்டு நியூ எக்ஸ்க்ளூசிவ் இன்கே அனிமேஷன் கொடுத்துருக்காங்க, ஏஐ இம்ப்ரூவ் கொடுத்துருக்காங்க, பிளேயர் அப்கிரேட்ஸ் அண்ட் டெய்லி டீம் ஆப்டிமைசேஷன், கேம் பிளே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் மைனர் பக் ஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வேர்ல்டு கப் T20 ஆல்ரெடி வரும்னு சொல்லணும். ஸோ அப்புறம் வந்துட்டு ஏஐ வந்துட்டு ரொம்ப போரா இருக்கு. ஸோ ஐ மீன் ரொம்ப போரா இருக்கு மீன்ஸ் எப்படி சொல்லணும்னா, ரன்ஸ் வந்துட்டு எதிர அடிக்கவே மாட்டது, இல்லைனா ரன்ஸ் ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய முறை வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு பிளேயர் அப்கிரேட் அண்ட் டெய்லி டீல் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதுவும் மாற்றிக்கொண்டாங்க, கேம் பிளே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் மைனர் பக் ஃபிக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்டேட் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ அந்த அப்டேட் வந்துட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்னும் அப்டேட் ஆகி முடிக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு போய் ட்ரெய்லர் வந்துட்டு பார்த்துருவதில்ல. கேமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்தோடனே வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் போட்டிருக்காங்க நம்ம WCC சைட்லேருந்து. ஸோ அந்த ட்ரெய்லர் நம்ம வந்துட்டு இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரெய்லர் கொடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த ஸ்னீக் பீக் வச்சு பார்த்ததோ. ஸோ புதுசாக வந்துட்டு இன் கேமில் வந்துட்டு கட்சின் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்க ஸ்டேடியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆக்கியிருக்காங்க. ஸோ 8 டீம், அதாவது 8 டீமும் 10 டீம், எத்தனை டீம் வந்துட்டு விளையாடுறாங்கன்னு அந்த வேர்ல்டு கப்பில் அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு முன்னாடி நின்று வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ஸோ டவுன்லோட் வந்துட்டு வந்துருது. ஸோ இதுதான் நம்ம திருப்பியும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டேடியம்குள்ளே ஃபேன்ஸ், அதாவது ஸ்டேடியம்குள்ளே வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே உள்ளே வர்றதை காட்டுறாங்க. ஸோ இந்தியா, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா, அப்புறம் நியூசிலாந்து, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஃப்ளாக் வச்சிருக்காங்க. ஸோ புது கட்சினா இருக்குது. ஸோ நிறைய வந்துட்டு ஃபில்டர்ஸ்லாம் நிறைய சூப்பராக போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வாங்க உள்ள கேமுக்குள்ளே போயிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ கேம் உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்னலாம் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ ஏ இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ T20 வேர்ல்டு கப் புதுசாக ஒரு மோட் வந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ வி ஹவ் அப்டேட் த டீம் ஸ்காட், யுவர் ஐடிசி டோர்னமெண்ட் வில் பி ரீசெட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ லைவ் வந்துருந்தீங்க தெரிஞ்சு. ஸோ டோர்னமெண்ட் ரீசெட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோர்னமெண்ட் எல்லாமே ரீசெட் ஆயிடுச்சு, ஸ்காட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி ரிவார்ட்ஸ் வந்துட்டு எப்பயும் கிடைக்கிற மாதிரி அதே ரிவார்ட்ஸ் வந்துருது. ஆஹா, முன்ன மாதிரி இல்லாமல் இந்த முறை வந்துட்டு ஆட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஆட்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா இந்த இந்த இதை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஆட் எடுக்கணும், ஆட் பார்க்கணும் அப்படின்றது இல்லாமல் ஸோ நமக்கு வந்துட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிடுவோம். ஸோ T20 வேர்ல்டு கப் மோடு வந்துட்டு 200 ரூபீஸ் கொடுத்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இங்கே வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஆட் வாட்ச் பண்ணி நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஆஹா சூப்பருங்க. ஸோ ஆட் வாட்ச் போனால் உங்களுக்கு வந்துட்டு 700 காயின்ஸு, அப்புறம் காமன் கார்டு, பிளாட்டினம், ரேர் கார்டு, ஸோ பிளாட்டினம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்து கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 டேஸ் டைம், 4 டேஸில் நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாமா எப்போ வேணாலும். ஸோ அப்புறம் வேறு ஏதாவது புதுசாக கொடுத்துருக்காங்களா, வேறு ஏதாவது வேறு நம்ம T20 வேர்ல்டு கப் வந்துட்டு 2021 மோடும் இருக்குது, 2022 மோடா இது. ஆ எஸ், T20 வேர்ல்டு கப் 2022 மோடு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா சிங்கிள் என்ட்ரி 92ங்க நம்மகிட்ட இருக்கா. அப்பாடா 146 இருக்குங்க நம்மகிட்ட வந்துட்டு, 146 காயின் இருக்குதே, சூப்பர். அப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், கவலைப்படாதீங்க. ஸோ T20 வேர்ல்டு கப் மோடு வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ சிங்கிள் என்ட்ரினா உங்களுக்கு வந்துட்டு 99 காயின்ஸ் கொடுத்து நீங்கள் வந்துட்டு பை பண்ணணும். ஸோ இல்லை நீங்கள் அன்லாக் வந்துட்டு பர்மனெண்டாக பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 200 ருபீஸ் வந்துட்டு கொடுத்து பை பண்ணால் கூட உங்களுக்கு வந்துட்டு போதுமா. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த இதை வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம் வாங்க, சிங்கிள் என்ட்ரி கொடுத்து பார்ப்போம். ஸோ டோர்னமெண்ட்டோட ப்ரோமோ வருது இந்த இடத்துல. ஸோ வால்யூம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கப்பு புதுசாகிறேன். ஓகே, அந்த இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் அந்த ஆஸ்திரேலியன் ஸ்டேடியம் இருக்குது, வேர்ல்டு T20 கப் 2022 போட்டிருக்காங்க. ஸோ சேம் அந்த ப்ரோமோ நம்ம இப்போ வெளில பார்த்தோம், அந்த ப்ரோமோ வந்துட்டு வருது. ஸோ பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த டீமோட இதெல்லாம் நான் பார்க்குறேன். ஸோ இந்த டீமோட இது மட்டும் தான் பார்த்துருக்கேன் ஃப்ளாக்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி வந்துட்டு கேரியர் மோட்ல இருக்குது அப்படின்னா, ஆஹா பிச் ரிப்போர்ட் கட்சி மாதிரி தான் புதுசாக கொடுத்துருக்காங்க, வேற லெவலுங்க இது வந்துட்டு. ஸோ பிச் ரிப்போர்ட் கட்சி மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரோமோவில் வந்துட்டு பிச் ரிப்போர்ட் கட்சின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்கேம் அனிமேஷன்ஸில் அப்போ வந்துட்டு அவங்க பிச் ரிப்போர்ட் கொடுத்துருக்காதுன்ன வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு கப் T20 2022 போட்டிருக்காங்க. லெட்ஸ் கோ பாய்ஸ், ஓப்பன் பண்ணலாம். ஸோ ப்ளே கொடுப்போம். ஸோ ப்ளே வந்துட்டு நம்மளோட டீம் வந்துட்டு இந்தியா 20 ஓவர்ஸ் மேட்ச் தான் எப்போயுமே வந்துட்டு நம்ம மினிமம் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஜெர்சி நம்ம வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பை பண்ணதுக்காக புது ஜெர்சி இன்னும் வரல. ஸோ இன்னும் டீமோட புது ஜெர்சி இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ ஓல்டு ஜெர்சிஸ் தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு பில்லியன் சிஎஸ் ஜெர்சி இருக்குது. ஸோ வாங்க ரெகுலர் நம்ம ஜெர்சி எடுத்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் இந்தியாவுக்கு வந்துட்டு என்னென்ன மேட்சஸ் இருக்கோ அதே டீம் கூட தான் ப்ளே போடுறோம். பட்
என்னன்னா அந்த இது மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபிக்சர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். இந்தியா ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் கூட ப்ளே பண்ணும், அப்புறம் நெதர்லாண்ட்ஸ், அப்புறம் சவுத் ஆப்ரிக்கா, ஜிம்பாவே, பங்களாதேஷ் அப்படி தான் வரும். பட் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் இதில் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பட் எல்லா டீமுமே வந்துட்டு ஒரே குரூப்பில் போட்டு வச்சுக்கோங்க, இதில் வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் வந்துட்டு. ஸோ வாங்க பங்களாதேஷ் வச்சு நம்ம ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ எல்லாமே ஃப்ரீயாக இருக்குமா? இல்லை, நம்ம பை பண்ணியிருக்க ஸ்டேடியம் மட்டும் தான் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக ப்ளே பண்ண முடியுது, வேற எந்த இதுவுமே நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக ப்ளே பண்ண முடியாது போல். ஸோ ஓகே, இது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பை பண்ணி வச்சிருக்க ஸ்டேடியம்லேயே நம்ம போய் ப்ளே பண்ணலாம். ஸோ பிச் கண்டிஷன் க்ரீன் டஸ்டி டெட், அதே தான் எப்போயும் இருக்கதா. ஸோ நம்ம வந்துட்டு ரிவர்ஸ் சைட் ஸ்டேடியம் டஸ்டி. ஸோ நைட் மேட்ச் போய் பார்ப்போம். ஸோ வேறு என்ன இன் கேம்ல ஏதாவது இது பண்ணிருக்காங்களோ, ஸோ அபிநம் முகத்தோட தமிழ் கமெண்ட்ரி எடுத்துப்போம். ஆஹா, புதுசாக இருக்குங்க இது வந்துட்டு. ஸோ தமிழ் கமெண்ட்ரி, எல்லா கமெண்ட்ரியும் நீங்கள் வந்துட்டு புதுசாக டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்குங்க இப்போ வந்துட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு கேமில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, முன்னாடி வந்துட்டு எப்படின்னா, ஜஸ்ட் எல்லா கமெண்ட்ருமே வந்துட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. நான் இந்த முறை வந்துட்டு இன் கேமில் வந்துட்டு கமெண்ட்ரி டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க நம்மளை. ஸோ இது புதுசாக இருக்குன்னு, இது புதுசாக இருக்குது. ஸோ புதுசாக நம்மளே வந்துட்டு இன் கேமில் டவுன்லோட் பண்ணிக்கணும் போல. ஓகே, நம்ம அபிநமுகம் தமிழ் கமெண்ட்ரி எடுத்துப்போம். அபிநமுகம் தமிழ் கமெண்ட்ரி வச்சுட்டு வாங்க போட்டிக்குள்ளே போகலாம். கீப் ட்ராக் ஆஃப் இண்டிவிஜுவல் பிளேயர் செட் கம்ப்யூட்டர் மேட்சஸ் சேவியர் பிளேயர் செட் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் கெட் சேவ் ஃபார் மேட்ச் தட்டா ரெசியூம் ரெண்டோ பிளேட் சேஞ்சிங் சேவ் ஃபைல் எரேசஸ் ஆல் ஸ்டாட்ஸ். ஓகே, ஸோ இது நம்ம கொண்டு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே கொடுத்துலாம். ஸோ டீம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் நான் வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதே பிளேயர் தான் வச்சிருக்காருன்றான, எனக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணல நான். அண்ட் ஓகே பங்களாதேஷ். ஸோ இப்போ இந்த டீம் நான் சேஞ்ச் பண்ணால் நான் போயிட்டு வெளியில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரோம், அந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே கண்ட்ரி ப்ரீசெட், இது லாஸ்ட்டாக எந்த டோர்னமெண்ட் ப்ளே பண்ணாங்களோ அந்த டோர்னமெண்ட்டோட டீம் வச்சுருக்காங்க. ஓகே டான், சரி வாங்க நம்ம மட்டும் ஜஸ்ட் ஒரு மேட்ச்சில் மட்டும் போய் பார்ப்போம் உள்ள. வாங்க போட்டிக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம மட்டும் T20 வேர்ல்டு கப்பில் ப்ளே பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட இன்டெப்த் ரிவ்யூ வந்துட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், நான் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு கேம் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரோ வந்துட்டு எப்பயும் வர அதே இன்ட்ரோ தான் இருக்குது, ஓப்பன் அண்ட் வேறு ஏதாவது புதுசாக கொடுத்துருக்காங்களான் பார்ப்போம். ஸோ டாஸ் போடுறாங்க ரெண்டு டீமும். ஸோ டாஸ் அதே தான் இருக்குது வேறு. ஸோ ஹெட் டாஸ் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஓகே டாஸ் நம்ம ஜெயிச்சு நம்ம வந்துட்டு பவுலிங் போடுவோம். எஸ் வில் போல் ஃபர்ஸ்ட். ஸோ நேஷ்னல் ஆந்தம் இருக்க காரணத்தினால வந்துட்டு அபிநமும் தான் கமெண்ட்ரி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா பங்களாதேஷ் அது காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன வரும்? ஸோ இன்ட்ரோ இது வந்துட்டு ப்ரீவியஸான அப்டேட்ஸ்லேயே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க இந்த இன்ட்ரோ. இது புதுசாக இருக்குன்னு, இது புதுசாக இருக்குன்னு. ஸோ இன்ட்ரோ கொடுக்குறாங்க அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வராங்க. ஆஹா, கிரிக்கெட் 90ல கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல. ஸோ கிரிக்கெட் 90ல மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி புதுசாக கட்சின்னு சரிங்க. வேற மாறுறீங்க, வேற லெவலான அப்டேட்டுங்க இது. ஆஹா, இந்தியா T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கிற மாதிரி தான் போட்டு காட்டுறாங்களே. ஆஹா, ரைட்டிங்லேயே வெறி ஆக்குறாங்களே. இது ஒன்று புதுசாக இருக்குன்னு, இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு. இது இன் கேமில் நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆட் வருது, புதுசாக இருக்குன்னு. இது புதுசாக இருக்குது, வெறித்தனமான அப்டேட்டாக இருக்குங்க இந்த அப்டேட் வந்துட்டு. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு விஷயம், அதாவது வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ரெண்டு டீமோ பற்றி ஒரு ப்ரோமோ ஒன்று வருது, வேறு லெவலாக இருக்குங்க அந்த ப்ரோமோ வந்துட்டு, தரமான ப்ரோமோவாக இருக்குது. ஸோ வேறு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு டேரெக்டாக ப்ளே பண்ணுறேன், மேட்ச் ப்ளே பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். அண்ட் நான் உங்கள் ஏபிஜே. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இதோட இன் டீட்டெயிலாக ஹிடன் டீட்டெயில்ஸ் பற்றி வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஏபிஜே ஃப்ரம் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம், பாய் நண்பர்களே, பாய்.